ஆன்மீக தகவல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, பெண்கள் தங்க கொலுசு போடலாமா? மீண்டும் ஒரு முறை கேள்வியை சொல்கிறேங்க, பெண்கள் தங்க கொலுசு அணியலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கேள்விக்குண்டான பதிலை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே பெண்கள் கொலுசு போடணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. உடலியல் ரீதியாக கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய காலில் கொலுசு இருக்கிறது நல்லது. கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, கொலுசு எதுக்காக போடுறோம் அப்படின்னா பெண் அங்கே நடந்து வரும்பொழுதே இங்கே தெரியணும், அதுக்காகத்தான் கொலுசு போடுறோம் அப்படின்னு பாமரத்தனமான ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. பெண்களுக்கு காலில் வந்து கொலுசு போடும் பொழுது இரத்த ஓட்டத்தை, பூமியிலிருந்து வரக்கூடிய நன்மையான சக்திகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் இந்த வெள்ளி கொலுசுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால தான் சான்றோர்கள் சொல்லுவாங்க, வெள்ளி கொலுசு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த வெள்ளி கொலுசுக்கு இருக்கிறதாக ஒரு சில சான்றோர்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது உண்மையும் கூட. பூமியிலிருந்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வார்த்து கொடுக்கக்கூடிய, ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளி கொலுசுக்கு உண்டான சிறப்பு. இருந்தாலும் இந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை, வெள்ளி சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை இடுப்புக்கு கீழே அணியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. தங்கம் போன்ற ஆபரணங்களை இடுப்புக்கு மேலேயும், வெள்ளி போன்ற ஆபரணங்களை இடுப்புக்கு கீழே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சுமத்தை அந்த காலத்து பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால் பெண்கள் தயவு செய்து தங்கத்தை காலில் அணியாமல் இருப்பது நல்லது. அப்படி அணியும் பொழுது தற்காலிகமாக நன்றாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட தேவையில்லாத யோக பங்கம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடும் பக்குவத்தோடும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.